ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வளர்ச்சிப் பணிகளுக்காக நிதி ஒதுக்காத விடியா திமுக அரசுக்கு அதிமுக கவுன்சிலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பரமக்குடியில் யூனியன் கவுன்சில் கூட்டம் அதன் தலைவரான அதிமுகவைச் சேர்ந்த சிந்தாமணி முத்தையா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி ஒன்றிய குழு ஆணையாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அதிமுக ஒன்றிய கவுன்சில் சுப்பிரமணியன் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதற்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் எந்த ஒரு நிதியும் வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் வளர்ச்சி நிதி ஒதுக்காத தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் வன்மையாக கண்டிப்பதாகவும் பரமக்குடி ஊராட்சி ஒன்றிய தலைவர் அதிமுகவை சேர்ந்தவர் என்பதால் விடிய அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் அதிமுகவினர் குற்றம் சாட்டினர்